தெய்வத்தின் குரல், வினயமும் ஸ்ரத்தையும். அடக்கம் என்பது வினயம், நம்பிக்கை என்பது ஸ்ரத்தை. இந்த இரண்டுமே நமக்கு ரெண்டு கண் மாதிரி. குரு என்றால் வழி காட்டுபவர். அந்த வழியில் போகணும் என்று திரும்ப திரும்ப பார்த்தோமோ இல்லையோ? கண் இருந்தால்தானே ஒரு வழியில் போக முடியும். அப்படி நமக்கு இரண்டு கண்களாக இருப்பவை வினயமும் ஸ்ரத்தையும் தான். இந்த இரண்டில் ஒன்று இருந்தாலே மற்றதும் தன்னால் வந்துவிடும். ஒன்றிடம் நாம் அடங்கி கிடக்கிறோம் என்றாலே அதுதான் நமக்கு நல்லது செய்யும் என்ற திருட நம்பிக்கையில் தானே அப்படி கிடக்கிறோம். அதே மாதிரி ஒன்றிடம் நாம் அதுவே பரம பிரயோஜனம் தரும் என்றால், திருட நம்பிக்கை வைக்கிறோம் என்றால், அந்த பிரயோஜனத்தை பெற அதனிடம் அடங்கி கிடக்கத்தானே செய்வோம். கீதையில் பகவான் வினயத்தையும் சொல்லியிருக்கிறார், ஸ்ரத்தையையும் சொல்லியிருக்கிறார். முதலில் பிரணிபாதம் என்கிற நமஸ்காரம், பரிப்ரஷ்னம் என்பதாக நன்றாக கேட்டு கேட்டு தெரிந்து கொள்வது, சேவை என்பவற்றை சிஷ்ய லட்சணமாக சொன்னார். சேவைதான் குருவுக்கு செய்கிற தொண்டு. பலவிதமான பணிவிடைகள், அதுவும் வித்யையை ஸ்வீகரிப்பதற்கு ஜீவாதாரமான அம்சங்களில் ஒன்று. அப்புறம் ஸ்ரத்தாவான் லபதே ஞானம், ஸ்ரத்தை உள்ளவனே ஞானம் பெறுகிறான் என்றும் சொல்லியிருக்கிறார். முதலில் சொன்ன பிரணிபாத பரிப்ரஷ்ன சேவைகள் வினயத்தின் கீழ் வருகிறவையே. பிரணிபாதமும் அதாவது நமஸ்காரமும் சேவையும் வினயத்தை காட்டுபவை என்று எவருக்கும் புரியும். கேட்டு கேட்டு தெரிந்து கொள்வதான பரிப்ரஷ்னம் எப்படி வினயத்தில் வரும் என்று தோன்றலாம்.